ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நான் ஒரு புது செக்மெண்ட் அட்டன் பண்ணியிருக்கேன். அது வந்து நர்ச்சர் வித் நியூட்ரிஷன். ஸோ இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்கக்கூடியது பற்றி பார்த்தீங்கன்னா ஃபுட் குரூப்ஸ் பற்றி, நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ எஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஃபுட் குரூப் பற்றி பார்த்திங்கன்னா சீரியல்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய கைக்குதல் அரிசி. நம்ம உணவில் வந்து முக்கியமான பங்கு வகிக்கிறது வந்து அரிசி தான். ஸோ நம்ம சவுத் சைடில் வந்து ஒரு மேஜரான ஸ்டேபிள் ஃபுட் அப்படின்னு பற்றி பார்த்திங்கன்னா அரிசி வகை தான். ஸோ அதில் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய வந்து பாலிஷ் ரைஸ் சொல்லக்கூடிய இந்த வெள்ளை அரிசி தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் இந்த ப்ரௌன் ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய கைக்குத்தல் அரிசியை பற்றின மகத்துவங்களை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். என்ன அப்படின்னு பற்றி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த பிரான், ஜெர்ம், எண்டோஸ்பம் இப்படி இருக்கக்கூடிய அந்த மூணு லேயர்ஸும் சேர்ந்தது தான் வந்து ப்ரௌன் ரைஸ். ஸோ அந்த உமியை மட்டும் எடுத்துகிட்டு அந்த தவிடு லேயர் உள்ளே இருக்கக்கூடிய எண்டோஸ்பம், ஜெர்ம் இது எல்லாமே சேர்ந்தது தான் அங்கே ப்ரௌன் ரைஸ். ஸோ இந்த ப்ரௌன் ரைஸில் இந்த எல்லா லேயரும் இருக்கிறதுனால உங்களுக்கு அதில் இருக்க சத்துக்கள் வந்து ரொம்ப அதிகம். என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் இருக்கு, நியாசின், விட்டமின் இ, விட்டமின் கே அண்ட் ரைபோஃப்ளேவின், விட்டமின் B1 இது எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தாது சத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்பரஸ், மெக்னீஷியம், மேங்கனீஸ், கால்சியம், அயான் அண்ட் செலீனியம். இதோட அதிகமாக இதில் வந்து நார் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் சொல்லக்கூடிய அந்த பிளான்ட் லிக்ல இருக்கக்கூடிய அந்த ஒரைசனால் அண்ட் இனிசட்டால் இது எல்லாமே இதில் நிறையா இருக்குது. ஸோ எஸ், இதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ்னால நமக்கு கிடைக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹெல்த் பெனிஃபிட் பற்றி பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் பேலன்ஸ். இந்த ப்ரௌன் ரைஸில் இருக்கக்கூடிய அந்த பிரான் தவிடு பகுதி வந்து அதிகமான நார் சத்து நிறைஞ்சு இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் அண்ட் எல்டிஎல்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் வந்து பராமரிக்கிறதுக்கும் இந்த ப்ரௌன் ரைஸ் வந்து கைக்குத்தல் அரிசி ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அண்ட் முக்கியமாக நீரிழிவு நோயாளி, அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த லோ கிளைசமிக் இண்டெக்ஸ்னால ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை அளவை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கும் இது ரொம்ப உதவிப்படுது. இன்னொன்று, இதில் இருக்கக்கூடிய அதிக நார் சத்துனால இந்த பிளேக் ஃபார்மேஷன் சொல்லக்கூடிய அந்த இரத்த குழாய் அடைப்பை வந்து இது வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது. இது மூலயமா உங்களுக்கு அந்த இதய நோயை வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஃபுட் குரூப்பாகவும் இது அமையுது. இன்னொன்று, இதில் இருக்கக்கூடிய அதிக ஆன்டி ஆக்சிடன்ஸ் அண்ட் விட்டமின் ப்ராப்பர்ட்டினால நம்ம உடம்பு இப்போ நிறையா வைரஸ் அண்ட் பாக்டீரியாஸ்களுக்கு ப்ரோனாக இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டம் வந்து, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு இந்த ப்ரௌன் ரைஸில் இந்த விட்டமின்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது. அண்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரௌன் ரைஸ் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த நார் சத்து வந்து உங்களுக்கு அந்த செஷாயிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபீலிங்னஸ் கொடுக்கறதுனால உங்களுக்கு நீண்ட நேரத்துக்கு பசி எடுக்காமல் இருக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கொழுப்பை குறைக்கிறதுனால சீக்கிரம் உங்களுக்கு வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து உங்கள் எலும்பு பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வாகவும் இது இருக்குது. ஸோ ஆஸ் ஏஜ் ஆக ஆக பார்த்திங்கன்னா 40+ 50+ ஆக ஆக ஆண் பெண் இரண்டு பேருக்குமே அந்த எலும்பு தேய்மான பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் அவங்க டாக்டர்ஸ் வந்து நமக்கு வந்து விட்டமின் டி, கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம ஃபுட் சோர்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய அந்த கால்சியம் அண்ட் விட்டமின் டி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ப்ரௌன் ரைஸில் இந்த விட்டமின் டி, கால்சியம் அண்ட் மெக்னீஷியம், ஃபாஸ்பரஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லக்கூடிய அந்த எலும்பு பிரச்சனைகள் வந்து வராமல் இருக்கிறதுக்கு இது ப்ரிவெண்ட் பண்ணுது. அண்ட் ஆல்சோ இதில் இருக்கக்கூடிய அந்த நார் சத்து சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, ஃபைபர் கண்டென்ட்னால உங்களுக்கு அந்த குடலில் ஏற்படக்கூடிய கேன்சர் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுது. அண்ட் ஆல்சோ இந்த பிளான்ட் லிக்னன்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரைசனால் அண்ட் இனிசட்டால்னால இந்த விமனுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து அந்த பிரெஸ்ட் கேன்சர்னு சொல்லக்கூடிய மார்பக புற்றுநோய் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ஏன்னா அந்த ஆன்டி ஆக்சிடன்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ்னால நமக்கு சீக்கிரமே அந்த ஸ்கின்ல ஏற்படக்கூடிய ரிங்கிள்ஸ், சுருக்கங்கள்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது. எஸ் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ஒயிட் ரைஸ் வந்து ஸ்டார்ச், கார்ப் அண்ட் ப்ரோட்டீன்னால நமக்கு எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ ப்ரௌன் ரைஸ் இன்க்ளூட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் வீக்லி த்ரைஸ், மூணு தடவை ஒரு வாரத்துலையாச்சு நீங்கள் ஒயிட் ரைஸ்க்கு மாறாக ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய நன்மைகளை நீங்களும் பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ எஸ், இன்றைக்கி இந்த செஷனுக்கு சொல்லக்கூடிய, ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.